பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் பேபி கால்வாய் முறையான பராமரிப்பு இல்லாம காணப்படுது. இதனால கால்வாயில அங்கங்க கழிவு நீர் நேரடியா கலக்குது. பேபி கால்வாயோட இன்றைய நிலை குறித்து இப்ப பாக்கலாம். சென்னை நகரத்தின் முக்கிய நீர் ஆதாரமான பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஏரிகளுக்கு பேபி கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்நிலையில் திருவள்ளூர் நகரிலிருந்து கால்வாய் வழியாக வெளியேறும் கழிவுநீரை ஈக்காடு அருகே பைப்லைன் பொருத்தி பேபி கால்வாயில் விடுகின்றனர். இதனால் குடிநீர் செல்லும் கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு கால்வாய் கழிவுநீர் கால்வாயாக மாறி வருகின்றது. கிருஷ்ணாவட்ட தண்ணியில் வந்து பூண்டியிலிருந்து வர தண்ணி வந்து திருவள்ளூருக்கு கசாட தண்ணியெலாம் வந்து விழுது. விழுந்த உடனே இதனால் போது குடித்தண்ணி வந்து எப்படி மக்கள் எப்படி குடிக்கிறது எப்படி செய்கிறது, இது நேரம் மெட்ராஸ் போய் பயன்படுத்தலையாத பயன்படுத்தினோடனே இது எப்படி குடிக்கிறது, ஆவடி ஐம்பத்தூரெல்லாம் மொத்தம் தான் வந்து விழுது, மாடு வீடெல்லாம் வெட்டி போடுறாங்க, இது மக்கள் எப்படி குடிக்கிறது எப்படி செய்கிறது. பூண்டியிலிருந்து செம்பரம்பாக்கம் புழல் ஏரியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வரும் தண்ணீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் இதனை அருந்தும் சென்னை நகர மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் உள்ளனர். கிருஷ்ணா காவாயில் வந்து திருவள்ளூர் நகராட்சி இருக்கிற மழை தண்ணீர் கழிவு நீருங்க மொத்தம் அந்த காவாயில் கலக்குது. இந்த தண்ணி தான் புயல் ஏறிக்க போகுது. மெட்ராஸில் இருக்கிற ஜனங்கள் இந்த தண்ணி குடித்தா நோய்க்கு பரவும் அல்லவா, இதை அதிகாரிகள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும். மேலும் ஆவடி, வெள்ளானூர், திருமுல்லை வாயில் பகுதிகளிலும் கிருஷ்ணா கால்வாயில் கழிவு கலக்கப்படுகிறது. தற்போது கால்வாயில் தண்ணீர் திறப்பு இல்லாத நிலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து அப்படியே புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு அடித்துச் செல்லப்படுகிறது. இதனை சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகளும் கண்டுகொள்ளாதது வருத்தமளிக்கிறது என புலம்புகின்றனர் அப்பகுதி மக்கள். எனவே பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லும் கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஒட்டுமொத்தமாக சீரழியும் நிலை உருவாகியுள்ளது. இதனை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து பார்த்த சாரதி.